தமிழகத்தில் தான் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பது அதிக அளவில் நடப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தேசிய செயலாளர் டி ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜா செய்தியாளர்களை சந்தித்தார். இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தோல்வியடைவது உறுதி என்றும் காங்கிரஸ் தேர்தல் களத்தில் தனிமைப்படுத்தப்பட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக டி ராஜா தெரிவித்தார். இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைவது என்பது உறுதியாகிவிட்டது. காங்கிரஸ் கட்சி தேர்தல் களத்தில் தனிமைப்படுத்தப்பட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்டு மக்களுடைய கோபத்திற்கு ஆளாகி நிற்கிறது. அதற்கு காரணம், காங்கிரஸ் கட்சி கடந்த காலத்தில் பின்பற்றிய மக்கள் விரோத கொள்கைகள், நாட்டு நலனுக்கு எதிரான கொள்கைகள். இந்திய தேர்தல் ஆணையம் பல சீர்திருத்தங்களை செய்ய வேண்டியிருப்பதாகவும் தமிழகத்தில் வாக்காளர்களுக்கு பணம் வழங்கப்படுவது பெரிய அளவில் உள்ளதாகவும் ராஜா புகார் கூறினார். இந்தியாவில் தேர்தல் முறையில் பல சீர்திருத்தங்கள் செய்யப்பட வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு வருகிற தகவல்களை பார்க்கிற பொழுது தமிழ்நாட்டில் பணம் வாக்காளர்களுக்கு வழங்கப்படுகிறது. மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகிற பொழுது பெருமளவிற்கு பணம் நம்முடைய தமிழ்நாட்டில் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இது தமிழ்நாட்டினுடைய தேர்தல் முறை எந்த அளவிற்கு பண ஆதிக்கத்திற்கு உள்ளாகி இருக்கிறது என்பதை காட்டுகிறது. எனவே இதற்கு எதிராக தேர்தல் ஆணையம் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குரிமையை விலை பேச அனுமதிக்க கூடாது என்றும் அரசியல் கட்சிகள் பொறுப்புணர்வோடு தங்களது கொள்கை திட்டங்களை முன்வைத்துதான் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்றும் ராஜா வலியுறுத்தினார்.